தமிழகத்தை சேர்ந்த மிகப்பெரிய
திரு சதீஷ ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இயக்குனர் தயாரிப்பாளர் அப்புறம் சொல்ல போனால் வந்து கதாநாயகன் சரியா பெஸ்ட் ஃபைட்டர் அவருக்கு தெரியாத ஃபைட்டிங் சிஸ்டமே கிடையாது அவரு வந்திருக்காரு அவரே பார்த்தா நான் வர்ம கடையாக சொன்னால் அவருக்கு நான் எடுக்கிறேன் சரியா நான் ஹீரோவுக்கு கொடுக்குறேன் அவரோட கடற்கரையில் இளவரசர் தமிழகத்தை கிடைச்சிருக்காரு அவருக்கு கொடுக்குற பேசுறார் முன்னாடி நாங்கள் எடுத்த திரைப்படம் வந்து தமிழ நாடு ஏன் எடுத்தோம் அப்படின்னு ஏன் எடுத்தோங்கிறது முதல்ல சொல்றேன் அதாவது பெண்களுக்கு எல்லாம் நடக்கிற வன்கொடுமைகள் வந்து இப்ப இருக்கிற சினாரியோட நிறைய அதிகமாயிட்டே இருக்கு ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன சொல்றது அதை தடுத்து நிறுத்த எப்படி அப்படிங்கிற கேள்விக்குள்ள நாங்கள் வந்தோம் பொழுது அப்போ எங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து என்னன்னா சரி ஒரு பெண்களை வந்து தற்காத்து கொள்றதுக்கு அவங்களே முன்னாடி வந்தால் தான் முடியும் ஸோ அதை செய்யாம நம்ம வந்து என்ன சொல்றது அவங்கள அடுப்படிக்குள்ளையும் இல்லை அடுப்படிக்குள்ளையும் இங்கேயும் வச்சுக்கிறதுங்கிறது வந்து அது சரியான ஒரு விஷயம் கிடையாது இப்போ பெண்கள் எல்லா இடத்துலையுமே முன்னாடி வந்துட்டு இருக்காங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தப்பான இடங்கள்ல தப்பான நேரங்கள்ல மாட்டும் பொழுது பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ அந்த பயங்கிறது வந்து அதாவது உங்ககிட்ட இல்லாம அதை உங்களோட தப்பான எண்ணத்துல தொடர்ற ஆண்மகன் கிட்ட இருந்ததுன்னா அது நல்ல விஷயம் ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் நாங்க அந்த படத்துல நாங்க வந்து யோசிச்சோம் ஸோ அப்போ ஆசானோட வழிகாட்டல வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கும் வர்மத்தையும் வர்மம் சார்ந்த விஷயத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கி கிட்டத்தட்ட 10,000 பெண்களுக்கு சொல்லி கொடுப்போம் பள்ளி பள்ளியா போகும் திரைப்படமா ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுப்போம் காசு சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது என்ன கிடையாது ஸோ நம்ம வந்து என்ன நம்ம ஃபியூச்சர் இருக்கிற சந்ததிகளுக்கு விட்டுட்டு போறாங்கிறது ரொம்ப முக்கியம் இதை வந்து பெண்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து அப்படின்னா பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஆதிக்கம் ஸோ அடுத்த சந்ததிகளை வந்து அவங்க தான் உருவாக்க போறாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனதுல அந்த ஒரு வீரத்தையும் அந்த நுணுக்கத்தையும் விதைச்சோம் அப்படின்னா உங்க மூலமா குழந்தைக்கு போகும் குழந்தை மூலமா குழந்தைக்கு போகும் அந்த அந்த தமிழ் சமூகமே வந்து இந்த விஷயங்களை வந்து கையெடுத்து நிற்கும் ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து ஒரு சின்ன இதில் ஆரம்பிச்சோம் ஸோ சின்ன இதில் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு குழுவை சேர்ந்து செய்யும் பொழுது எவ்வளோ செஞ்ச முடியும் அப்போ நீங்களாம் முன்னாடி வரணும் ஸோ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு வீரம் மிக்க ஒரு ஒரு சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியும் வீரம் அறிவு பண்பு எல்லாமே கூட இருக்கும் அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் ஃபியூச்சர் சமூகத்தை எப்படி உருவாக்க போறோம் அப்படிங்கறதுல வந்து நம்ம தீர்க்கமான ஒரு விஷயத்தை செய்திட முடியும் இது வந்து தமிழ நாணயங்கிற திரைப்படத்தோட தொடக்கம் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த படத்தை பாருங்க இது வந்து ஒரு அதாவது ஒரு கமர்ஷியல் படமா இருக்காரு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் சொல்லியிருப்போம் வர்ணம் சார்ந்த விஷயங்கள் சொல்லியிருப்போம் அதுல என்ன சொல்றது தற்காத்து கொள்றதுக்கான நுணுக்கங்களை அவங்க பத்தி பேசியிருப்போம் ஆசான் கிட்ட சொல்லி நான் வந்து ஒரு ஐயா கிட்ட பேசி ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு நான் தயார் பண்றேன் அதாவது இது நாங்க ஒரு 6 செஷன் 7 செஷனா வந்து நாங்க அந்த நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தோம்னா அதை நீங்க நுணுக்கமா கத்துக்கிட்டு உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க சுத்தவட்டாந்தரம் பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்ப அந்த ஒரு என்ன சொல்றது அந்த விஷயம் ஆசான் கிட்ட இருக்கிற அந்த நாலேஜும் பரவும் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் பொழுது ஒரு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கும் ஒரு கான்பிடன்ஸும் கொடுக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த பேசும் பொழுதும் அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க நடந்து போகும் பொழுதும் வந்து அந்த பயம்ங்கிறது வந்து பெண் குழந்தை இருந்துட்டே இருக்கும் அது வந்து இப்ப வந்தது கிடையாது ஆதி காலத்துல இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள விதைச்ச ஒரு விஷயம் ஸோ இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது பட் ஆனா
அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஓவர் கம் பண்ணாதான் வந்து முன்னாடி போகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கலைகளையும் இதான நுணுக்கமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தயா கிட்ட பேசி இதை நான் சீக்கிரம் ஒரு கிளாஸ் நான் அரேஞ்ச் பண்றதுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நாங்கள் எங்கள் குழுவை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நாங்கள் தயாரா வழிபாட்டு கொட்டம் திருக்குறள் மந்திரத்தோட ஆரம்பிக்கிறோம். இப்போ அவங்க பேசிட்டீங்கன்னா இப்போ வந்து எப்படி நீங்க பாடுறீங்க அப்படின்னு பார்த்ததுக்காக கேட்காங்க. Yeah.
போச்சி வருமன் காக்கும் பாண்டே போச்சி அரணை மூக்காரியே போச்சி பெரிய பெரிய பொருளே போச்சி மண்ணே காக்க மனநலம் போச்சி நாங்களே செய்யும் தகமையே போச்சி அமெல்லாம் கொழுக்கும் மரமே போச்சி ஆ